Good morning, my dear students. Our YouTube channel, Appa's Mathematics and Motivational Channel, Plus One Business Mathematics Exercise 4.1, 5th row, 2nd sum. Prove that 2 sin square pi by 6 plus cos square 7 pi by 6 cosecant square pi by 6 into cos square pi by 3 equal to 3 by 2. அப்படினு சொல்லி ப்ரூவ் பண்றோம். ஃபர்ஸ்ட் நமக்கு தேவையான ஆன்சர்ஸை வந்து ஃபைண்ட் பண்றோம். சைன் ஸ்கொயர் பை பை சிக்ஸனுடைய டிகிரியை வந்து ஃபஸ்ட்டு ஃபைன் பண்ணுறோம். அப்போ சைன் பை பை சிக்ஸு அதனுடைய வேல்யூ என்னன்னு பார்க்குறோம். சைன் பை பை சிக்ஸ்னா சைன் 30 டிகிரி, சைன் 30 வேல்யூ வந்து 1/2. அப்போ இந்த சைன் ஸ்கொயர் பை பை சிக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1/2 டு த ஹோல் ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு 1/4 ஃபஸ்ட்டு ஃபைன் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு அடுத்து தான் நம்ம ஃபைன் பண்ணக்கூடிய விஷயம் கொசிக்கன் 7 பை பை 6. கொசிக்கன் 7 பை பை 6 அப்படின்றத எப்படி எழுதலாம்னா, இந்த 7 பை பை 6னா 7 × 180/6. 1 6 is 6, 3 6 are 18, 1 0. அப்போது இதை வந்து எப்படி எழுதலாம்னா விச் இஸ் ஈக்குவல் டு 210 எழுதலாம். அப்போ கொசிக்கன் 210 டிகிரி ஈக்குவல் டு 230 டிகிரியை எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கொசிக்கன் 210 டிகிரி அப்படின்னா இது வந்து ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் 90, செகண்ட் குவாட்ரண்ட் 90, தேர்ட் குவாட்ரண்ட்டில் வந்து லை ஆகும். தேர்டு குவாட்ரண்ட்டில் கொசிக்கனோட வேல்யூ வந்து மைனஸ், அப்போ மைனஸ்னு எழுதிக்கலாம். இந்த 210 வந்து எப்படி ஸ்பிளிட் பண்ணலாம்னா கொசிக்கன் 180 டிகிரி ப்ளஸ் வந்து 30 டிகிரின்னு எழுதலாம். அப்போ விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் கொசிக்கன் 180 ப்ளஸ்ன்னு வந்தாலும் 180 மைனஸ்னு வந்தாலும் வெறும் 30 மட்டும்தான் எழுதணும்னு நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் சொல்லியிருக்கோம். ஸோ அப்போ கொசிக்கன் 180 ப்ளஸ் தீட்டா ஈக்குவல் டு கொசிக்கன் தீட்டா. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 30 டிகிரி. கொசிக்கன் மைனஸ் கொசிக்கன் 30 டிகிரி அப்படின்னு சொல்லி எழுதலாம். அப்போ கொசிக்கன் மைனஸ் 30 டிகிரி இது வந்து எதனுடைய ரெசிப்ரோக்கல் அப்படின்னா சைனோட ரெசிப்ரோக்கல். அப்போ சைனோட 30 டிகிரியோட வேல்யூ 1/2, அதனுடைய ரெசிப்ரோக்கல்னா 2. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2 அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு கொடுத்துருக்கிறது இங்கே வந்து கொசிக்கன் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ கொசிக்கன் ஸ்கொயர் 7 பை பை 6 அப்படின்னு சொன்னோம்னா விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2 டு த ஹோல் ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு 4 அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ கொசிக்கன் ஸ்கொயர் 7 பை பை 6ஓட வேல்யூ வந்து என்னென்னா 4 அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு நாம் பார்க்கக்கூடியது கொஷனில் கொடுத்துருக்கிறது காஸ் ஸ்கொயர் பை பை 6 பை பை 3. அப்போ காஸ் பை பை 3 அப்படின்னா அதனுடைய வேல்யூ வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா காஸ் வந்து 60 டிகிரி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். காஸ் 60 வேல்யூ வந்து என்ன அப்படின்னா 1/2. அங்கே கொடுத்துருக்கக்கூடிய கொஷனில் வந்து காஸ் ஸ்கொயர் பை பை 3. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 1/2 டு த ஹோல் ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு 1/4. ஸோ காஸ் ஸ்கொயர் பை பை 3 ஈக்குவல் டு 1/4 அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ எல்ஹெச்எஸ்க்கு இங்கே வரும். எல்ஹெச்எஸில் இந்த வேல்யூஸ்லாம் கொண்டு வந்து எழுதுகிறோம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதாவது 2 சைன் ஸ்கொயர் பை பை 6 ப்ளஸ் கொசிக்கன் ஸ்கொயர் 7 பை பை 6 இன்ட்டு காஸ் ஸ்கொயர் பை பை 3 அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். விச் இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு இந்த சைன் ஸ்கொயர் பை பை 6ஓட வேல்யூ 1/4 ஃபைன் பண்ணியிருக்கோம். ப்ளஸ்ஸு கொசிக்கன் ஸ்கொயர் 7 பை பை 6னா அது வந்து ஒரு 4. காஸ் ஸ்கொயர் பை பை 3னா அது வந்து ஒரு 1/4 பார்த்துருக்கோம். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு இங்கே வந்து மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளீஸ் லிசன், இது 4 இன்ட்டு இங்கே 2 இன்ட்டு சைன் ஸ்கொயர் பை பை 6ஓட வேல்யூ 4. அப்போ 2 இன்ட்டு 1/4 ப்ளஸ்ஸு கொசிக்கன் ஸ்கொயர் 7 பை பை 6னா மைனஸ் 2 ஸ்கொயர், அதையே வந்து 4னு ஃபைன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு காஸ் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லும் பொழுதும் அதனுடைய வேல்யூ வந்து என்ன ஃபைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 4 × 1/4. இப்போ எல்லாத்தையும் எடுத்து அப்ளை பண்ணிட்டோம். 4 கேன்சல், இதை கேன்சல் பண்ணால் 1/2. ஸோ 1/2 ப்ளஸ் 1 வரும். 1/2 ப்ளஸ் 1ல் எல்சிஎம் எடுத்தோம்னா 1+2/2 விச் இஸ் ஈக்குவல் டு 3/2 விச் இஸ் ஈக்குவல் டு RHS. ஏன்ஸ் ப்ரூவ்டு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா லைக் பண்ணு, ஷேர் பண்ணு, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்.